ஹை ஃப்ரெண்ட்ஸ், வாரிசுலேருந்து நிறைய ஹெச்டி ஃபோட்டோஸ் வந்துட்டுருக்கு. அஃபிஷியலாக வந்த மூணு ஃபோட்டோஸ் இல்லாமல் அன்அஃபிஷியலாகவும் இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் வந்துருக்கு. பட் அதோட ஹெச்டி அஃபிஷியலாக வந்தோடனே ஷேர் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் இந்த மூணு அஃபிஷியல் போஸ்டர்ஸை செலிப்ரேட் பண்ணலாம். அண்ட் வாரிசு டைரக்டர் வம்சி அவர்கள் இன்டர்வியூ பற்றி லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருந்தோம். அதாவது ஈவினிங் அவரோட இன்டர்வியூ வருது. ஸோ அதில் என்ன பேசியிருக்காரு அதெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தாச்சு. அண்ட் இதே மாதிரி வாரிசு படத்தோட ஸ்டன் கோரியோகிராஃபரான திலீப் சுப்பராயன் மாஸ்டர் வாரிசு பற்றி பேசியிருக்காரு. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, வாரிசு படம் பயங்கர பிரம்மாண்டமா சூப்பரா வந்திருக்கு, மூணு ஃபைட் ஆல்ரெடி முடிச்சிட்டேன், இன்னும் கிளைமேக்ஸ் ஃபைட் மட்டும் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் ஆனா அந்த ஃபைட்டுமே முடிஞ்சு மேபி இந்த இன்டர்வியூ அந்த ஃபைட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தது போல. அண்ட் விஜய் சார் எப்படி ஃபைட் பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டதுக்கு, செமையா பண்ணிருக்காரு, நாங்க ஓரளவுக்கு கொடுத்தா அவர் 200% எக்ஸ்ட்ராவா பண்ணுவாரு. ஸோ அந்த ஒரு ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது செமையா இருக்கும். அண்ட் வாரிசுல இருந்து நிறைய லீக் ஆச்சு, அதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு, ஏன்னா ஒவ்வொரு இதுக்கு பின்னாடி நிறைய பேரோட உழைப்பு இருக்கு, பட் ஃபேன்ஸ் அதை எக்ஸைட்மெண்ட்ல எடுத்து போட்டுறாங்க, சோ அது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் வாரிசு டைரக்டர் வம்சி அவர்களோட இன்டர்வியூ வருது. சோ அதுல வாரிசு பத்தி இன்னும் நிறைய டீடைல்ஸ் இருக்கும். சோ அதை அந்த இன்டர்வியூ வந்தோடனே பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி வாரிசு பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.